ஒரு காலத்தில் மலைகள் மற்றும் தங்க கோதுமை வயல்களுக்கு மத்தியில் அமைந்துள்ள ஒரு சிறிய கிராமத்தில் பசுமாடு ஒன்று வாழ்ந்து வந்தது. மூ ஒரு மலையின் ஓரத்தில் ஒரு வசதியான கொட்டகையில் வாழ்ந்து வந்தது. அதற்கு என்று உறங்க மென்மையான படுக்கை, உண்ண பசுமையான புல் கட்டுகள் இருந்தது. மேலும் அதற்கு தேவையான அனைத்தும் இருந்தது. அதன் இருப்பிடத்தை சுற்றி பறவைகளின் கீச்சு, காற்றில் ஆடும் இலைகளின் ஓசை, ஆற்றில் ஓடும் நீரின் சலசலப்பு என நிம்மதியாக மூ வாழ்ந்து வந்தது. ஒரு நாள் மூ பசுமாட்டுக்கு பரபரப்பான நகரத்தில் வசித்த தனது உறவினர் பூவிடம் இருந்து ஒரு கடிதம் வந்தது. பூ எழுதிய கடிதத்தில் நகரத்தில் காணக்கூடிய உயரமான வானளாவிய கட்டிடங்கள், பிரகாசமான விளக்குகள் மற்றும் முடிவில்லாத ருசியான உணவுகள் பற்றி உற்சாகமாக எழுதியிருந்தது. நகர்ப்புறத்தை பற்றி ஈர்க்கப்பட்ட மூ தனது உறவினரை சந்திக்க முடிவு செய்தது. ஒரு நாள் காலை பொழுதில் நகரத்திற்கு வந்தது. வந்ததும் மூ உயர்ந்த கட்டிடங்கள் மற்றும் வாகனங்களின் சலசலப்பு ஆகியவற்றை ரசித்து பார்த்தது. பூ அவளை இருக்கரம் நீட்டி வரவேற்று நகரத்தின் அதிசயங்களை சுற்றி பார்க்க அழைத்து சென்றது. அவர்கள் பரபரப்பான சந்தைகளை பார்வையிட்டனர். அங்கு விற்பனையாளர்கள் தங்கள் பொருட்களை கூச்சலிட்டு விற்பதை கண்டது. மேலும் உணவுகளின் நறுமணம் காற்றை நிரப்பியது. மூ நகரத்தின் அழகை கண்டு வியந்தது. இருப்பினும் சிறிது நேரத்தில் நகரத்தின் வேகம் மற்றும் சத்தம், கார்களின் ஓசையும் ஒலிக்கும் சைரன்களும், ஒருபோதும் மங்காத பிரகாசமான விளக்குகளும் அவளது கிராமப்புற வீட்டின் அமைதியான அமைதிக்கு முற்றிலும் மாறுபட்டவையாக இருந்தது. இந்த சலசலப்பின் மத்தியில் ஓய்வெடுப்பதற்கு கடினமாக இருந்தது. ஒரு மாலை அவர்கள் இருவரும் பூமின் கொட்டகையில் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்த போது மூத்தரது இயக்கத்தை வெளிப்படுத்தியது. நகரத்தின் தாக்கம் தனக்கு புதிதாக இருப்பதாக புலம்பியது. பூ புரிந்து கொண்டு நகரத்திலிருந்து விலகி ஒரு அமைதியான பூங்காவிற்கு மூவை அழைத்து சென்றது. கான்கிரீட் காடுகளுக்கு மத்தியில் ஒரு பச்சை சோலை. அங்கு அவர்கள் ஒரு மரத்தின் கீழ் ஒரு அமைதியான இடத்தை கண்டார்கள். அங்கே அமைதியான உணர்வை உணர்ந்தது. அவர்கள் கிராமப்புறமும் நகரமும் அவற்றின் தனித்துவமான அழகை கொண்டிருப்பதை பற்றி பேசிக் கொண்டிருந்தனர். நகரம் உற்சாகத்தையும் பலவிதமான அனுபவங்களையும் அளித்தாலும் கிராமப்புறத்தின் அமைதி மற்றும் இயற்கை இங்கு கிடைக்காது என்பதை மூ உணர்ந்தது. இறுதியில் மூ தனது கிராமத்திற்கே செல்ல முடிவு செய்தது. வாழ்க்கையின் பன்முகத்தன்மையில் அழகு இருப்பதை உணர்ந்து தனது கிராமத்தின் அமைதியான எளிமையையும் நகரத்தின் துடிப்பான ஆற்றலையும் அது போற்றியது. கதையின் கருத்து, ஆடம்பரத்தை தேடுவதை விட நீங்கள் நிம்மதியாக அனுபவிக்கக்கூடிய சாதாரண விஷயங்களில் மகிழ்ச்சியாக இருப்பது நல்லது.